முதல்லேருந்து முதலமைச்சர் கூட இது மாதிரி செய்யலிங்க. இப்போ இருக்கிற எடப்பாடி ஐயா காசெல்லாம் கொடுத்து நல்லா சிறப்பாக பொங்கலை கொண்டாட சொல்லி 2500 ரூபா கொடுத்துக்கிறாங்க. மறுபடியும் அவரே சிஎம்மாக வரணும், அவருக்கே நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வைக்கிறோம். அவர் வந்தால் எங்களுக்கு நல்லா பரவாயில்லங்க, அவரே வரும். இந்த வருஷமாக பொங்கல் வந்தது, இந்த சலுக்கு எங்களுக்கு எங்களுக்கு எப்பவுமே கிடச்சதில்லை. இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவர் கொடுத்த அமௌண்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இந்த அடுத்த வருஷம் அவரே வந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எடப்படியே வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றியை கொடுத்தாங்க, 2500 ரூபா கொடுத்துக்கிறாங்க. கரும்பு கொடுத்தாங்க, வெள்ளம் அரிசி பருப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. அவருக்கு நாங்கள் நன்றி செய்ய கடையில் இன்னைக்கு வேஷ்டி சேலை அரிசி சக்கரை கரும்பு பணம் 2500 எல்லாம் எடப்பாடியார் கொடுத்துருக்கிறார். ஆனால் திருப்பி அவர் தான் எடப்பாடியார் 2500 ரூபா பரிசு கொடுத்துருக்கிறாரு. இவருக்கே ஓட்டு போடணும், அவர் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்க. பரவாயில்ல, இவரே அடுத்த ஆண்டுக்கு வந்தால் பரவாயில்ல, வருஷம் வருஷம் இவரே வரணும். பரவாயில்ல, எங்கள் குடும்ப செலவுக்கு எல்லாம் அனுசரித்து செய்கிறாரு. அரிசி பருப்பு எண்ணெய் இப்போ எல்லாமே கொடுக்குறாரு. சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். நாங்கள் நோம்பிக்கு அரிசி போட்டாங்க, சர்க்கரை அழகாக கொடுத்தாங்க, 10000 2500 கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க, வேட்டி சீலை. ஆ, நானும் காசு இருந்தேன், இந்த வாரம் ஒரு வாரம் வேலைக்கு போனாதான் காசு 3000 கிடைச்சு 2500 ரூபா. அதனால பரவாயில்ல, இது இந்த பொங்கலுக்கே அப்படி ஏதோ செலவு தாட்டிக்கலாம் பண்ணிக்கலாம். சரி, பரவாயில்ல, மீண்டும் இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் மாப்பிள. சரி, தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே.